வேலூரில் திருவோரம் நிறுக்க வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை சேர்ந்து சாலை போடப்பட்டிருப்பதை பார்த்து மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, இது தொடர்பான விவரங்கள் என்ன? ஷாம், அந்த வேலூர் மாநகராட்சி சீர்மிகு நகரமாக, அதாவது ஸ்மார்ட் சிட்டியாக தேர்வு செய்யப்பட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டிக்காக பல்வேறு பணிகள் இந்த வேகமாக அந்த வேலூரின் நகரில் நடந்து வருகிறது. அதாவது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய சாலைகள் அமைப்பது, அப்புறம் போன்ற பாதாள சாக்கடைகள் அமைப்பது, பேருந்து நிலையங்கள் அமைப்பது போன்ற இந்த பணிகளமாக மும்பரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில இந்த வேலூர் மெயின் பஜார், அதாவது காளிகம்பாள் கோயில் தெருவில், அதாவது நேற்று இரவு போடப்பட்ட அந்த சிமெண்ட் சாலை வேலூர் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது இந்த காளிகம்பாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் சிவா, இவரது இருசக்கர வாகனத்தை நேற்று இரவு வழக்கம் போல அவருடைய வீட்டின் முன்பாக நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இந்த காலை எழுந்து பார்த்தபோது அந்த தெருவில் இருந்த புதியதாக அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக போடப்பட்ட சாலை புதியதாக சாலை போடப்பட்டிருக்கிறது, சிமெண்ட் சாலை போடப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து அந்த தெருவோரம் நிறுத்த வைக்கப்பட்டிருந்த அவருடைய இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு 2-3 இருசக்கர வாகனங்களும் அந்த தெருவில் அது ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருசக்கர வாகனம் நிறுத்தி இருந்த இடத்துல அங்க அந்த காளிகம்பாள் கோவில் தெருவில் போடப்பட்ட அந்த சிமெண்ட் சாலையானது நேற்று இரவு 11 மணிக்கு அப்புறமாக அந்த சாலை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது அப்போது அந்த இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே என்று கூட அந்த உரிமையாளருக்கோ மற்ற யாருக்குமே தெரிவிக்காமல் அந்த இருசக்கர வாகனம் டயர் புதையும் அளவுக்கு அந்த சிமெண்ட் சாலையை அந்த இருசக்கர வாகனம் மீதே அது போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் போடப்பட்டிருந்த அந்த இதை பார்த்த அந்த மக்கள் காலையில் விடிந்தது பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் சிமெண்ட் கலை அந்த வாகனங்களில் புதைந்திருந்ததால் அது இறுகி விட்டு, அதாவது காய்ந்து விட்டு இருக்கிறது. இதனால் பின்னர் அந்த போராடி அந்த ரோட்டை உடைத்து அந்த வண்டியை மீட்டுள்ளனர். இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த சிலர் கூறுகையில் என்ன சொல்றாங்கன்னா, இரவு 11 மணி வரை இந்த பரபரப்பாக இந்த காளிகம்பாள் கோயில் சாலை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்போது கூட இந்த மாநகராட்சி மூலமாக சாலை புதிதாக போடப்பட உள்ளதாக எந்த அறிவிப்பும் வழங்கவில்லை. மாறாக இரவோடு இரவாக சாலை போட்டுள்ளனர். அப்போது எங்களது வண்டிக்கும் சேர்ந்து அது எங்கள் வண்டி மீதும் சாலை அந்த சிமெண்ட் கலவையை போட்டு முழுமையாக ரோட்டோடாக புதைத்து இருக்கிறார்கள். இது குறித்து அந்த சாலை போடப்பட்ட ஒப்பந்ததாரர்களிடம் முறையாக நாங்கள் முறையிட்டோம். அவர்கள் அலட்சியமாக பதிலளித்து இருக்கிறார்கள். இது இப்போது எங்கள் வண்டி நாசமாகிவிட்டது, இதற்கான எந்த ஒரு நஷ்டீடும் அவர்கள் கொடுப்பதாக தெரியவில்லை. முன் அறிவிப்பு கொடுத்திருந்தால் எங்கள் வண்டியை நாங்கள் தெருவில் விட்டு இருக்க மாட்டோம், அல்லது அவர்களே வண்டியை அப்புறப்படுத்தியாவது இந்த சாலையை போட்டு இருக்கிறோம். எங்கள் பகுதியில் போடப்பட்டு வரும் இந்த சாலை சுத்தமாக தரம் இல்லாமல் அது கடமைக்கு போடப்பட்டு வருகிறது. தெருவில் உள்ள குப்பைகள், கற்கள், அதாவது கட்டைகள் என எதையும் அகற்றாமல் சாலை ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக இந்த சிமெண்ட் சாலையை அந்த வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் போடப்பட்டு இருக்கிறார்கள் என்று அந்த தெருவு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த குற்றம் சாடி வருகிறார்கள். இது சம்பந்தமாக தொடர்ந்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இந்த வேலூரில் நாளை இந்த சிஎம் அவர்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலூர் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிலையில இது போன்ற ஒரு சம்பவம் இந்த வேலூரில் ஏற்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா பிளேல இந்த நம்பர்லயும், ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள stay tuned and keep watching News Tamil.